Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் வாங்குன IKEA கண்டெய்னர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நான் இதை எப்படி வாங்குனன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். First time என்னோட சேனலை பாக்குறீங்கன்னா கீழ இருக்கிற red color subscribe பட்டனை click பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell பட்டனும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோ இப்போ பாத்தீங்கன்னா மேலே இருக்கிற கண்டெய்னர்ஸ் இது எல்லாம் பாத்தீங்கன்னா 1 kg அளவுக்கு பிடிக்கும். இது வந்து ஒரு சின்ன கண்டெய்னர். கீழே இருக்கிறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 kg அளவுக்கு பிடிக்கும். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மா ஸ்லீக்கா இருக்கும். இந்த கண்டெய்னர்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்லிம்மா இருக்கிறதால நம்ம ஷெல்ஃப்ல வந்துட்டு எவ்வளவு வேணாலும் இதை அடுக்கி வச்சுக்கலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா நல்ல டிரான்ஸ்பரண்டா ரொம்ப அழகா இருக்கு இந்த கண்டெய்னர்ஸ். அதனாலதான் இந்த கண்டெய்னர் நான் வாங்கினேன். எனக்கு வந்து இந்த கண்டெய்னர் அவ்வளோ பிடிச்சிருக்கு. எல்லா கிளாசரிஸும் போட்டு அடுக்கி வச்சும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சு. கண்டெய்னர்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டெலிவரி சார்ஜ் வந்து 9 pounds அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஸ்டாண்டர்ட் டெலிவரி சார்ஜ். நீங்கள் வந்து இப்போ ஸ்டோரில் போய் வாங்குறீங்கன்னா பர்டிகுலர் ஸ்டோரில் வந்து இந்த கண்டெய்னர்ஸ் அவைலபிளான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நான் சில டைம் ஐக்கியாவுக்கு போகலான்னு பிளான் பண்ணும்போது வெப்சைட்டில் செக் பண்ணேன்னா அப்போ வந்துட்டு பார்த்தோன்னா இந்த கண்டெய்னர்ஸ்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு போட்டிருந்தது. ஸோ நீங்கள் எப்போ ஐக்கியாவுக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். பர்டிகுலர் ஸ்டோரில் வந்துட்டு இது அவைலபிளாக, இந்த கண்டெய்னர்ஸ் அவைலபிளாக இருக்கா இல்லை அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. ஸோ ஐக்கியா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பர்டிகுலர் ஸ்டோரில் வந்து இத்தனை கண்டெய்னர்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் பார்க்கும்போது 300 கண்டெய்னர்ஸ் அவைலபிள். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஐக்கியா ஸ்டோர்லேயும் வாங்கலாம், இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணலாம். இப்போ வந்து இந்த கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா இல்லை ஷெல்ஃப் எதுவுமே இல்லை, இது ஓப்பன் கேபினெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஐக்கியாவில் எக்ஸ்டெண்டட் ஷெல்ஃப் வாங்கினேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்குது, இது எக்ஸ்டெண்டட் ஷெல்ஃப். இதுவும் வந்து ஐக்கியாவில் தான் கிடச்சிது. உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த ஷெல்ஃபை வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் லென்த்தை. ஸோ கீழே இருக்கிற இந்த கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் கண்டெய்னர்ஸ். இந்த வீடியோ வந்துட்டு ஸ்பைஸ் கேபினெட் ஆர்கனைசேஷனில் நான் தனியாக போட்டிருக்கேன், பார்க்காதவங்க வந்துட்டு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 kg அளவுக்கு, 1 kg 300 grams இல்லைனா 1 kg 200 grams வரைக்கும் இந்த கண்டெய்னரில் பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள், ஈஸி ஆக்சஸபிள் கூட, அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து நம்மளுக்கு தேவையானப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஏர் டைட் கண்டெய்னர். இது பாருங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வேணுன்றப்போ இப்படி ஓப்பன் பண்ணி பருப்பை கொட்டிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பருப்பும் இந்த சின்ன கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 kg அளவுக்கு பிடிக்குதுன்றதால இந்த 1 kg கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற எல்லா டைப் ஆஃப் பருப்பையும் இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, பாசி பருப்பு, அந்த மாதிரி எல்லா பருப்பையும் வந்துட்டு நம்ம அழகாக இதில் ஸ்டோர் பண்ணி நம்ம கபோர்டில் வச்சுக்கலாம். இந்த பெரிய கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா ராஜ்மா, வேர்க்கடலை, இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டியாக வாங்குகிற ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து 2 kg கலவு பிடிக்குது. இதுவுமே வந்துட்டு ரொம்ப ஸ்லிம்மாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஓப்பனிங் க்ளோசிங் கூட ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஈஸியாக வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கண்டெய்னர்ஸில் வந்து ஃபில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்கோம். ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சா கூட இந்த கண்டெய்னர் விழாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. 1 kg கண்டெய்னரில் வந்து நீங்கள் க்ளாசரிஸ் இல்லாமல் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம். பெரிய கண்டெய்னரில் 2 kg கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம். 2 kg கண்டெய்னரில் நான் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னா கம்பு, ராஜ்மா, உளுத்தம் பருப்பு, காராமணி, மசூர் தால் இதெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட எது 2 kg ஐட்டம் இருக்கோ அதை போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். எங்கிட்ட இருக்கிறத வந்துட்டு நான் போட்டு வச்சுருக்கேன். 1 kg வந்து நீங்கள் என்ன வேணால் போட்டு ஸ்டோர் பண்ணலாம். ஈவன் மாவுலாம் கூட ஸ்டோர் பண்ணலாம். நான் வந்துட்டு நாட்டு சக்கரை போட்டு வச்சுருக்கேன் ஒரு பாக்ஸில், பாதாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீடியாஷோர் கூட போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த 2 kg கண்டெய்னரில் பாஸ்மதி ரைஸ்லாம் கூட ஸ்டோர் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸ், இட்லி ரைஸ், சாப்பாட்டு ரைஸ், ரைஸ்லாம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம்பார் பருப்பு, கடலைப்பருப்பு, பாசி பருப்பு, அதுக்கப்புறம் கார்னு,
பச்சை பயிறு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா கம்பு, பட்டாணி, சாம்பார் பருப்பு, அவல், பருசி, அதுக்கப்புறம் முந்திரி இதெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். டெய்லி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஃப்ரண்ட் ரோவில் வச்சுக்கோங்க. எப்பயாச்சும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு பேக் ரோவில் இல்லைன்னா ஹைட்டாக இருக்கிற ஷெல்ஃபில் வச்சுக்கோங்க. இந்த புது வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கபோர்ட்ஸ் கொடுக்கல. ஸோ எனக்கு வந்து நிறைய இடம் பிடிக்காத கண்டெய்னர்ஸாக தான் நான் வாங்கணும்னு நினச்சேன். ஸோ லக்கிலி எனக்கு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் கிடச்சிது. இது ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறதால ஒன்று மேலேயே ஒன்றும் அடுக்கி வச்சுக்கலாம். அது இல்லாமல் நிறைய இடம் ஸ்பேஸும் எனக்கு நிறைய இருக்குது. இந்த ஐக்கியா கண்டெய்னரில் வந்து பருப்பு மட்டும் ஸ்டோர் பண்ணுறது இல்லாமல் மாவு வகைகள் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். சோள மாவு, அரிசி மாவு, கடலை மாவு இதெல்லாம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஐக்கியா கண்டெய்னரில் வந்து நான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அதெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணல. ஏன்னா அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணோன்னா இந்த கண்டெய்னரில் அதோட கலர் வந்து பிடிச்சிக்கும். ஸோ மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.